என் பேர் அக்பர் பாதுஷா, வேலை செய்யறது வர. ஆக்சுவலாக என்னுடைய தம்பி மார்களுக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு அசரத்தை போய் பார்த்தேன். அவங்க வந்து யாசின்ல பூமி ஒவ்வொரு பூமியிலையும் யாசின்ல வந்து ஒவ்வொரு பூமியிலையும் முசம்பில் சூறா ஓதுங்க சரியாயிரும் சொன்னாங்க. அது என்னுடைய மனைவி ஓதும்போது அவங்களுக்கு அபாசனம் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, குழந்த ஒப்பத்தாயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு தங்கல் அசரத்துட்டு போனேன், தங்கல் அசரத்துட்டு போனேன், அவரும் அந்த வசியம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சில காரியங்கள் பண்ணார், அதுவும் சரியாகலை. பட் அவரே என்ன சொன்னாரு, நீங்கள் ஒரு சைத்தான் சின்ன வச்சு இது பண்ணுங்கள் சாமியார்கிட்ட போங்கன்னு அவரே சொல்கிறாரு. பட் அல்லா காப்பாற்றினா அதில் போகலை. திருப்பி இன்னொரு அசரத்துட்டு போய் அவர் என்ன சொன்னாரு, சூரத்துல் ஃபக்ரா அந்த ரெண்டு சூரா நான் அசரத்தை வச்சு வீட்டில் ஓதிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு 41 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? என்னுடைய தம்பியை எங்களுக்கு தெரியாமல், என்னுடைய தாய் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாமல், அண்ணன் தம்பியெலாம் இருக்கும்போது தெரியாமல் கூப்பிட்டு போய் ஸ்கைப் மூலயமா நிக்கா பண்ணியிருக்காங்க. அந்த நிக்காவோட கபுள் ஆகுமான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பெத்த தாய் கூட வந்த அண்ணன் தம்பி யாருமே இல்லாமல் ஸ்கைப் மூலமாக அசரத்தை வச்சு, அங்கே ஒரு அசரத்து இங்கே ஒரு அசரத்து வச்சு நிக்கா பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சிகர் சம்பந்தமானது, இன்னொன்று ஸ்கைப் மூலம் நிக்கா. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். அந்த ஸ்கைப் மூலமாக உள்ள நிக்காக நீங்கள் என்ன செய்யலாம்னா, மதரசாக்கள் அங்கே நீங்கள் ஃபத்வாவாக எழுதி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபத்வாவாகவே அது கிடைக்கும். அதை நீங்கள் கவர்மெண்ட்டை காட்டலாம். இன்னும் சொல்ல போனோம்னா மெட்ராஸினுடைய கவர்மெண்ட் காலி, நம்முடைய தலைமை காலி இருக்கிறாங்க, அவங்களுக்கே நீங்க ஒரு ஃபத்வா இது மாதிரி ஸ்கைப் மூலம் நிக்காக செய்தா அது கூடுமா என்ன முறையில் நீங்க கேட்டா அது உங்களுக்கு நல்லதா இருக்கு. நம்ம தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு சூனியம் சம்பந்தமா கேட்டாங்க. யாசின்ல வந்து சூரா யாசின்ல 7 இடத்துல முபீன் முபீன் முடியுது. இந்த 7 இடத்தை முபீனை ஓதி ஓதி ஊதுனா சிகரு மாறும் என்பது நம்முடைய நாதாக்கள் நமக்கு சொல்லி தந்தது. இன்னொரு விஷயம் சூரத்துல் பக்கரா, அதை ஓதிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஓதனப்புறம் எனக்கு கை கூடல, அதானே வேதனை, கை கூடல. அருமையான சகோதரர்களே, கண்மணி முகம்மது முஸ்தபா எல்லோருக்கும் சேர்த்து, அவங்களுக்கு மட்டும் அல்ல எல்லோருக்கும் சேர்த்து ஒரு விளக்கத்தை சொல்றேன். நம்முடைய கண்மணி முகம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கரா என்பது எல்லா நோய்க்கும், குறிப்பா ஷைத்தானுடைய சர்ருக்கு இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அது நிவர்த்தி என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருந்து நாம ஓதுறோம், ஒரு பலனும் கிடைக்கலைன்னா நாம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர், தயவு செய்து வேதனைப்பட வேண்டாம். நம்ம வாயை இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்தும். ஓதக்கூடிய நம்முடைய வாய் பரிசுத்தமாகவில்லை. எனவே ஆமா, பொய் சொல்லக்கூடாது. புறம்பே சகோதரர்லாம் குறை சொல்ல, அருமையான என் போய் பேசுவதை விட்டு, புறம் பேசுவதை விட்டு, கோல் சொல்வதை விட்டு எல்லாவற்றையும் நீக்கியவனாக இன்னும் சொல்ல போனோம்னா, இன்னும் ஓதக்கூடிய நேரத்துல ஒரு துஆ செய்து, யா அல்லாஹ் இந்த வாய் போய் பேசின வாய், இந்த வாய் புறம் பேசின வாயாயிருக்கலாம், இந்த வாய் மோசமான வாயாக இருக்கலாம் என்பதை பரிசுத்தப்படுத்தி அல்லாவிடம் தௌபா கேட்டுட்டு, இன்னும் அல்லாவிடம் யா அல்லாஹ் எனக்கு இத நீ பலனாகத்தா என்று நாம கேட்க வேண்டும். கேட்டால் அது பலிக்கும். சில சமயம் பலிக்காம இருந்தா என்ன காரணம், தேன் என்பது எல்லா நோய்க்கும் மருந்துன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு வயிற்று போக்கு, ஒரு சஹாபிக்கு, அவர் தேனை குடிச்சாரு, குடிச்சா 1-2 போகுது. உடனே அந்த சஹாபி வந்து கண்மணி நாயகத்திட்ட, யார் ரசூலல்லா தேனை குடிக்க சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க நான் தேனை குடிச்சேன், ஆனா அது குணமாகுதுக்கு பகரமா 1-4 போகுது, என்ன சொல்லுன்னு சொன்ன சமயம் கண்மணி நாயகம் சொன்னார்கள், தேன் உண்மையானது, உன் வயிறு பொய் சொல்கிறது என்றார்கள். உன் வயிறு பொய் சொல்கிறது என்றார்கள். மீண்டும் குடின்றாங்க. அப்ப மீண்டும் குடிக்கிய சமயம் ஈமான் கொஞ்சம் கூட கூடுது. நாயகம் சொல்லிவிட்டார்கள் நம்ம வயிறு போய், கண்மணி நாயகம் சொல்லிவிட்டார்கள். திரும்பவும் குடிச்சாரு, 1-2 ஆச்சு. திரும்ப கண்ணும் கண்மணி நாயகத்துக்கு வந்தாங்க. கண்மணி நாயகம் சொன்னார்கள், தேன் உண்மையானது, வயிறு போய் சொல்கிறது. இப்போ குடிச்சாரு, அந்த ஈமான் கூடிட்டு குடிச்ச குடிப்புல நோய் சிபாவாகிவிட்டது. அதே போன்று நிச்சயமாக சூரத்து யாசின், சூரத்து பக்கரா, இது உங்களுடைய சூரியத்துக்கு பகரமாக அமையும். எக்காரணம் கொண்ட மருமை சகோதரரே, அந்நிய மதத்தினரிடத்தில் போய்விடாதீர்கள். இந்த துன்யா என்பது நமக்கு நிலையானதல்ல. இந்த துன்யாவில் ஒரு சிர்க்குக்கோ ஒரு குஃபருக்கோ போய் நாம் வாழ்வை நல்லாக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு எல்லடியார்களுடைய பொருட்டால் சிபாவாக்கி தருவானா கூட. அருமை சகோதரரை கொஞ்சம் கவனமாக, எல்லாம் பேணுறோம்,
எல்லாம் பொய்யெல்லாம் பேசல இருந்தா கூட சில சமயம் பலிக்காது அல்லாஹ் நம்மள கொஞ்சம் கூட சோதனை போட்டு பார்க்கறான் இவன் எப்படி ஆள் நம்ம ஆளா தான் இருக்கிறானா என்று சோதனை போட்டு புடம்போட்ட விரும்புகிறான் அப்பொழுது நீங்கள் தைரியமாக இருங்கள் ஹலாலை பேணுங்கள் உங்க வாயை பேணிக்கொள்ளுங்கள் வயிறை பேணிக்கொள்ளுங்கள் உடையை ஹலாலாக்கி கொள்ளுங்கள் இது அவங்களுக்கு மட்டுமல்ல நான் உட்பட அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை தருவான்